நமக்கானவன் வலையொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக புதிய கட்சி துவக்கம். நவம்பர் 27 புதிய அத்தியாயம் ஆரம்பம். வெற்றி குமரன் கூறிய முக்கிய தகவல்கள். தமிழ் தேசியம் என்றால் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி என்றால் தமிழ் தேசியம். இப்படி இருக்கும் சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக புதிய தமிழ் தேசிய கட்சி உருவாகப் போவதாகவும், அவற்றை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வெற்றி குமரன் அவர்கள் தலைமையில் அவை உருவாக உள்ளதாகவும் பல மாதங்களாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் இந்த செய்திகள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தற்பொழுது இவற்றை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிக்குமரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் நவம்பர் 27 அன்று புதிய கட்சி துவங்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து கூறிய அவர், கடந்த சில மாதங்களாக பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதாகவும், அங்கு உள்ள நிர்வாகிகளும் இதற்கு முன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களிடம் இருந்தும் மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக இதற்கு முன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களிடமும், அதேபோல தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் உள்ளவர்களிடமும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் இவை நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கட்சி அல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்றான கட்சி என்றும் கூறியுள்ளார். இந்த கட்சியில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் தற்பொழுது அதிமுகவில் உள்ளவருமான கல்யாண சுந்தரம், பாரிசலன் உள்ளிட்டவர்களும் இணைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ் தேசிய கருத்துக்களை கொண்டு புதிதாக கட்சி துவங்க உள்ள நிலையில் இவற்றிற்கு பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு சாரார் புதிய கட்சி நிச்சயம் வேண்டும் என்றும், மற்றொரு கட்சி இருக்கும் பொழுதுதான் தமிழ் தேசிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் விரைவாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றும் கூறி வருகின்றனர். மற்றொரு தரப்பினரோ இது தேவையற்ற ஒன்று என்றும், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்கும் பொழுதுதான் திராவிடத்தையும் ஆரியத்தையும் வீழ்த்த முடியும், எனவே நாம் அனைவரும் நாம் தமிழர் என்ற குடைக்குள் நிற்க வேண்டும் என்றும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வேறு சிலரோ தமிழ் தேசியத்தை முற்றிலுமாக ஒழிக்க திராவிடத்தின் ஸ்ட்ராட்டஜி என்றும், இவர்களை வைத்து திராவிட ஆதரவு மீடியாக்களின் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவதூறுகளை பரப்ப வைத்து நாம் தமிழர் கட்சியினர் வரும் காலங்களில் அரசியல் செய்யாமல் இவர்களின் அவதூறுகளுக்கே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது திராவிடத்தின் நோக்கம் என்றும் கூறி வருகின்றனர். இப்படி செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பொதுவான தமிழ் தேசியர்கள் கூறுவது என்னவென்றால், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும், அப்படி இல்லை என்றால் வெற்றிக்குமரன் அவர்கள் தன்னுடைய கருத்தில் நிலையாக இருக்க வேண்டும், இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாற்றான கட்சியாக இருக்க வேண்டுமே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கட்சியாக இருக்கக்கூடாது என்பதுதான் அனைவரின் கருத்தாக உள்ளது. நவம்பர் 27 மாவீரர் நாளில் துவங்கப்பட உள்ளதாக கூறப்படும் இக்கட்சிக்கு இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.